श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताचीटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायणः இவரையும்தோ இந்த வைஷ்வாநரத்தில் நாலு ஸ்லோகங்கள், அதுக்கு பேரில் இந்த பாதத்தில் இருந்த ஆறு அதிகரணங்கள்னால என்ன குணங்கள் சொல்லப்படுறது அப்படிங்கிறது ஸ்லோக ரூபமாக தெரிவிச்சிட்டோம். இப்போ ஒம்பது சூத்திரங்கள் இதில் இருக்குது இந்த அதிகரணத்தில், அந்த சூத்திரார்த்தங்களையும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் நமக்கு ஒரு அதிகரணத்தினுடைய இதுவே அன்வைக்கும். முதல் சூத்திரம் வைஸ்வானரக சாதாரண சப்த விசேஷம் அப்படின்னு முதல் சூத்திரம். வைஸ்வானரக வைஸ்வானர சப்த வாக்கியம் பரமாத்மா பரம்பிரம்மன்தான். ஏன் சாதாரண சப்த விசேஷ நம்ம என்ன போர்பட்சம் சொன்னோம்? இது வந்து வைஸ்வானரன் சொன்னாக்கா ஜடராக்னியும் வைஸ்வானரன் சொல்லப்படுறது. அக்னிங்கிற மூணாவது பூதம் மகாபூதம், ஆகாசம் வாயு அக்னி அப்படின்னு தேஜஸ் இருக்கு, அதுலேயும் வைஸ்வான சப்தம் சொல்லப்படுறது. ஒரு தேவதா விசேஷத்திலையும் வைஸ்வானம் சொல்லப்படுறது, பரமாத்மாவிலையும் வைஸ்வான சப்தம் சொல்லப்படுறது. இப்படி வைஸ்வான சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதுனால இதுதான் அர்த்தம்னு இந்த பிரகரணத்திலையோ எந்த பிரகரணத்திலையும் சொல்ல முடியாது, நிர்ணயமே பண்ண முடியாது அப்படின்னு பொறுப்பட்சி ஆட்சேபித்தான். அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார் சூத்திரக்காரர். வைஸ்வானரகா வைஸ்வானர சப்த வாக்கியன் அப்படின்னு அர்த்தம். யாரு? பரமாத்மாவான் பரம்பிரம்மன்தான். ஏன் அப்படின்னா சாதாரண சப்த விசேஷா நீ சொன்னது உண்மை, போர்பட்சி சொன்னது. வைஸ்வானரன்ற சப்தத்துக்கு சாதாரணமான சப்தம்தான் அது, பல அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. அப்படி இருந்தாலும் இந்த பிரகரணத்துல சாதாரண சப்தத்தை காட்டிலும் விசேஷமான சப்தத்தினால சிறப்பிக்க சிறப்பாக சொல்லப்படுறது. விசேஷதே விசேஷதி விசேஷகன்ற பாஷைக்காரர், அதாவது விசேஷிக்கப்படுகிறது சிறப்பிக்கப்படுகிறது, பரமாத்மாவிலேயே அர்த்தம் வரா மாதிரி இங்க சொல்லப்படுறது. எங்க சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா கோண ஆத்மா கிம் பிரம்ம அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். நமக்கெல்லாம் ஆத்மாயா பிரம்மன்றது எது, நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிற பிரம்மமானது எது அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வைஸ்வான சப்தத்தினாலையும் ஆத்ம சப்தத்தினாலையும் இந்த பிரகரணம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வைஸ்வான சப்தம் சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்டு அதுல ஆத்ம சப்தம் பிரம்ம சப்தம் சேர்த்து சேர்த்து அங்கங்க சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல வைஸ்வான சப்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம். சாதாரணமா விஸ்வானம்னு சொல்லியிருந்தாக்கா பொறுப்பட்சி சொல்ற மாதிரி நாலு அர்த்தங்கள் சொல்லலாம். இங்க அது மாதிரி சொல்லப்படல. கிம் கோண ஆத்மா கிம் பிரம்மன், நமக்கெல்லாம் யார் ஆத்மா நகா, நமக்கு கஹ ஆத்மா யார் ஆத்மா, நமக்கெல்லாம் ஆத்மா யார், அந்த ஆத்மாவா யார் இருக்கா, அந்த மாதிரி கிம் பிரம்ம, அதனால் நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மம் எது அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் வைஸ்வானரன்னு சொல்லப்படுது. இப்ப வைஸ்வானர சப்தத்துக்கு அந்த ஸ்தானத்துலதான் ஆத்ம சப்தமும் பிரம்ம சப்தமும் வந்தது. இது நிருபாதிகமாக ஒரு காரணத்தை கொண்டு இல்லை. எப்பொழுதும் ஆத்மானா பரமாத்மா தான், எப்பொழுதும் பிரம்மன்னாக்கா பரபிரம்மன் தான். இப்படி விசேஷித்து சொல்லப்படுறதுனால இந்த வைஸ்வான சப்தத்தினால் சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான் இந்த இதுவே கிடையாது. கூடவே அங்க ஸ்பஷ்டமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுச்சு, அனைத்து லோகத்திலையும் அனைத்து வஸ்துக்களிலையும் அனைத்து ஆத்மாக்களிலையும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அன்னமாக போக்கியமாக இந்த வைஸ்வான வித்யா உபாசகன் அனுபவிக்கிறான். அதாவது அனைத்து லோகங்களிலையும் வியாபித்திருக்கக்கூடியவன், அனைத்து பிராணிகளுக்கும் பூதங்கள் வஸ்துக்களிலையும் வியாபித்திருக்கக்கூடியவன், அனைத்து ஆத்மாக்களையும் உள்ள இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன அந்த வைஸ்வான ஆத்மாவை இந்த வைஸ்வான வித்யா உபாசகன் இருக்கானே அந்த உபாசகன் அனுபவிக்கிறான் சொல்றது. அது சாதாரண போதத்துக்கு வராது. ஒரு போதம்னாக்க
பஞ்சபூதங்கள்ல நாலாவது மூணாவது பூதம் அக்னி, அதுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு தேவதைக்கும் அது வராது. அதே மாதிரியாகவே ஜடனாக்னிக்கும் அது வராது. கூடவே இன்னொன்று ஒன்று இருக்கு, சொல்லும் பாருங்க. அந்த பூகமுள்ளுன்னு சொல்றேன், தொடப்பத்துல மேல இருக்கும், அதுல அந்த வி மாதிரி இருக்கும், குத்துறது ஒய் மாதிரி இருக்கிட்டு கீழே இருக்கிறது நம்ம குச்சி துணியில மாட்டிண்டு, அந்த வி மாதிரி இருக்கோம், அது வந்து எரிஞ்சுடுச்சுனாக்க அப்படியே அது இருந்து அடையாளம் கூட தெரியாது. இந்த வைஸ்வான வித்யா உபாசகன் இருக்கானே, அவனுக்கு பாபங்கள்லாம், அவனுடைய பாபங்கள் அத்தனையும் இந்த மாதிரி அடையாளமே இல்லாம அழிஞ்சு போயிடும். அப்படி போயிடுச்சுனாக்க இவனுக்கு நிச்சயம் முக்தியே பெருமாள் கொடுத்துருவேன். அப்படிப்பட்ட வித்யை, இது பரவித்யா தான் இருக்க முடியும், பரமாத்ம சம்பந்தமான வித்யை தான் இது அப்படின்றதுனால வைஸ்வானர சாதாரண சப்த விசேஷா, வைஸ்வானர சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியவன் பரமாத்மா தான். ஏன் அப்படின்னாக்க, சாதாரணமான வைஸ்வானர சப்தத்துக்கு ஆத்ம சப்தத்தினாலையும் பிரம்ம சப்தத்தினாலையும் விசேஷத்து சொல்லப்படுவதனாலியான். ஆகவே பரமாத்மா தான் முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். அதன் பிறகு அழகான உதாரணத்தை ஒண்ணு காமிக்கிறார். இப்போ அடுத்த சூத்திரம் பாருங்க, மரியமானம் அனுமானம் யாதி. இங்க வந்து வைஸ்வானருக்கு விஸ்வரூபம் சொல்லப்பட்டது. விஸ்வரூபம்னா என்ன அர்த்தம், தலைன்றதுதான் சொர்க்கலோகம், பிராணங்கிறது வாயுன்றது பிராணனா இருக்கு, ஆகாசம்ங்கிறது மத்திய காயமா இருக்கு, கண்ணு சந்திரனும் சூரியனும் கண்களா இருக்குது, இந்த மாதிரி வந்து காதா இருக்கிறது, திக்குகள்லாம் காதா இருக்குது அவனுக்கு, இந்த மாதிரி ரூபங்கள்லாம் சொல்லப்பட்டது. இவைகள்லாம் வேதத்திலையும் மதிகள்லையும் பிரத்யபிஜை பண்ணப்படுறது. பிரத்யபிஜைன்னா என்ன, ஏற்கனவே சொல்லிருக்கோம், நேத்தி தேவதத்தை நான் பார்த்தேன், இன்னைக்கு காத்தால அந்த தேவதத்தை நான் பார்த்தேன்னாக்கா அப்ப நான் நினைச்சுக்கிறேன், நேத்து எந்த தேவதத்தை நான் பார்த்தனோ அந்த தேவதத்தன் இதோ இப்ப நான் பார்க்கப்படுறேன். என்னால இதுல என்ன பாருங்க, நேத்தி பார்த்தது ஸ்மிருதி ஞாபகம், இன்னைக்கு பார்க்கறது பிரத்யக்ஷம். இந்த பிரத்யக்ஷமும் ஸ்மிருதியும் சேர்ந்து இருந்ததுனாக்க பிரத்யபிஜையின் பேரு. வெறும் ஸ்மிருதி ஒன்று இருந்ததுனாக்க அதுக்கு ஞாபகம் ஸ்மிருதி ஸ்மரணம்னு பேரு. அதே நேர பார்க்கறது உண்டு இருந்ததுன்னா பிரத்யக்ஷம் பேர், நேர பார்த்தா பிரத்யக்ஷம், நேத்தி பார்த்தத நினைச்சுட்டோம்னாக்கா அது ஸ்மிருதி, ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா பிரத்யபிஜைன்னு பேரு. இப்ப பாருங்க, இந்த உபநிஷத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல வைஸ்வானர வித்யை, அதுல அந்த பரமாத்மா வைஸ்வானரா பரமாத்மா இருக்கானே, அவனுக்கு ஆபாத சூடம் இங்க வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா, திருவடி பிருத்திவியா இருக்கு, மத்தியகாயமா ஆகாசம் இருக்கு, அது மாதிரி பிராணனானது வாயு, வாயுவானது பிராணனா இருக்கு, ஆதித்யன் கண்ணா இருக்குது, தலை சொர்க்கலோகம், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம். இது இந்த வித்தியில பிரத்யக்ஷமா பார்க்கப்படுறது. ஆனால் இன்னும் பல ஸ்மிருதிகள்லையும் பல ஸ்ருதிகள்லையும் வேத வாக்கியங்கள் என்ன உபநிடத்து, அது மாதிரி ஸ்மிருதிகள் இவைகள்லாம் சொல்லப்பட்டது. இங்க பிரத்யபிக்கை பண்ணப்படுறது, அங்க சொன்னது ஸ்மரணம், இந்த ஸ்மிருதியில பார்க்கறது நேர் பிரத்யக்ஷம். ஏன்னா ஸ்மிருதியில ஸ்மரணம் தானே, ஸ்மிருதி நினைச்சு நினைச்சுதான் எழுதுறது தானே, அதுவும் இந்த பிரத்யக்ஷமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இது பிரத்யபிக்கைன்னு பேரு. ஸ்மர்யமானம், ஸ்மர்யமானம்னா பிரத்யக்ஷம்னு அர்த்தம், பிரத்யபிக்கைன்னு அர்த்தம். அதாவது நேர இந்த உபநிஷத்துல எது இருக்குதோ அது ஸ்மிருதிகள்ல இருக்கிறதையும் வச்சுட்டு பார்க்கணும் நாம. அப்படி ஸ்மிருதிகள்ல இருக்கிறது வேற ஸ்மிருதிகள்ல இருக்கிறது அதை நினைச்சு ஸ்மிருதி ஸ்மரணத்துல கொண்டு வந்து ஞாபகத்துல கொண்டு வந்து இந்த சாந்தோக்கிய மண்டலத்துல பிரத்யக்ஷமா சொல்லப்பட்டிருக்கு, அதை சேர்த்து பார்க்கறதுனால ஸ்மர்யமானம் பிரத்யபிஜ்ஞாயமானம், பிரத்யபிஜ்ஞையினால அறியப்படுபவன் அவன் பரமாத்மா தான். ஜீவன் இல்லை, தேவதை இல்லை, பூதம் இல்லை, ஜடராஜ்னி இல்லை, மற்றபடி பரமாத்மா தான் இவன். அது அனுமானம் சார், அனுமானம்னா லிங்கம், அடையாளம்னு அர்த்தம், அதுதான் அடையாளம். ஏன் அப்படின்னா,
இந்த உபனிஷத்து அந்த உபனிஷத்து, இந்த உபனிஷத்து அந்த ஸ்மிருதிகள், இவைகள் அத்தனையும் ஒரே கதியில போறது பாருங்க. இந்த உபனிஷத்துல எப்படி பெருமாளுக்கு விஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரியாகவே பல உபனிஷத்துலையும் பல ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது இந்த வைஸ்வானர சப்த வாச்சியன் பரமாத்மாங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்ற. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ திசஸ்ரோத்ரே வாக் விவிருதாஸ்ய வேதா வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிரதிவி சேஷ சர்வ பூதாந்தராத்மா. இது மண்டலோபனர் சொல்றது. அக்னிதான் தலை, அக்னினா சொர்க்கலோகம் இருக்கும் தலை. சக்ஷுஷி சந்திர சூரியோ கண்கள் எது அப்படின்னா சந்திரனும் சூரியனும். திசஸ்ரோத்ரே காதுகள் என்னன்னாக்கா இந்த திக்குகள் இருக்க திசைகள் அவைகள் தான். வாக்கு எது அப்படின்னு பேச்சு, அது வேதம் தான் அவனுக்கு பேச்சு. வாயு தான் அவனுக்கு பிராணன். ஹதயமே அவனுக்கு பிரபஞ்சமா இருக்கு. அது மாதிரி அவனுக்கு திருவடிகள்லாம் எதுன்னா பிரதிவி. அதுதான் இந்த வித்தியது சொல்லப்பட்டிருக்கு வைஸ்வான வித்தியில. அதே மாதிரி இங்க இந்த இதுல வந்து மகாபாரதத்துல சொல்றது, தியாம் மூர்தானம் எஸ்ய விப்ரா வதந்தி கம் வைநாபிம் சந்திர சூரியோ சேத்ரே திசஸ்ரோத்ரே வித்தி பாதௌ க்ஷிதிம் ச சோசிந்த்யாத்மா சர்வபூத பிரணேதா. மகாபாரதத்துல அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கு. அதாவது அந்த சொர்க்கலோகம் இருக்கே அதுவே சிரசு. மூர்தா எஸ்ய விப்ரா வதந்தி, நல்ல விப்ரா, விப்ரான்னா விபஷ்டித்துகள், பிரம்மவித்துக்கள், அவள்லாம் வர்ணிக்கிறாளாம். கம் வை நாபின், கம்னா ஆகாசம், ஆகாசம்னா இந்த பிரம்மாண்டத்தின் நாபியா இருக்கு. சந்திர சூரியோச்ச நேத்ரே, சந்திரனும் சூரியனும் தான் நேத்திரங்கள். திசஸ்ரோத்ரே காதுகள் எது அப்படின்னாக்கா திக்குகள் தான். பாதோ க்ஷிதிஞ்ச திருவடி இருக்கே அது வந்து பிரதிவி, க்ஷிதி பிரதிவி. அவன் அச்சிந்திய ஆத்மா, அவனை யாராலும் சிந்தனையே பண்ண முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவன் சர்வபூத பிரணேதா, அனைத்தையும் பண்றவன், அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறவன் அப்படின்னா அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வர்யமானம் பிரத்யபிஜ்ஞானம், பிரத்யபிஜ்ஞானால நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த விஸ்வானர ஆத்மா, அதாவது என்ன அர்த்தம் இப்ப இந்த சூத்திர புராணம் சொல்லப்பட்டதுன்னாக்கா எங்க உபனிஷத்து ஒண்டி சொல்லல, விஸ்வார இந்த வித்ய இருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்து அது ஒண்டி சொல்லல, பிரகதாரண்ய உபனிஷத்துலயும் அவனுக்கு ரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உபபிரம்மணமா இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் மகாபாரதம் புராணிகள் அதையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டதுதான் இங்கேயும் நம்ம நேர பார்க்கிறோம். ஆக எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கம் தான். பெருமாளை வர்ணிக்கிறதுல இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி வர்ணிக்காது. விஸ்வரூபம் சொல்லிட்டு எல்லா ஒரே மாதிரிதான் சொல்றது. அதனால இந்த மன்யமானம் அனுமானம் சாத்திக்கு இது என்ன பிரகாரம் அர்த்தம், இப்படிப்பட்டவன் இத்தம்பூரகன் அர்த்தம், இப்படிப்பட்டவன் இவன், இப்படிப்பட்ட ரூபம் அவனுக்கு தெரியுது, இப்படிப்பட்ட ரூபமானது நம்மளால பிரத்யபிஜானமானதா இருக்கு, பிரத்யபிஜ்ஞையினால அறியப்படுவதாக இருக்கிறது. அதனால இந்த வித்தியில சொல்லப்பட்ட விஸ்வரூபத்தோடு கூட பரமாத்மா வைலோக்கிய சரீரியா இருக்கிறது. இது வந்து வைஸ்வானரன் பரமாத்மா தான் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம்னு ஆச்சாரியால் வர்ணிக்கிறார். இப்போ அவன் கேட்கிறான் திருப்பி, இவரு நீ எப்படி இதை சொல்ல முடியும், இது சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா ஜாகராஜிக்கு சமானாகிரணமா சொல்லிடுச்சு. பயோஷோ அக்னிர வைஸ்வானரா அப்படின்னு எடுத்து பசுமாவை இருந்த இந்த அக்னியை வைத்துக்கொள்ள இருக்கிற அக்னி அதுதான் வைஸ்வானரன் அப்படின்னு சமானாகிரணம் வந்துருச்சு. இந்த சமானாகிரணம்னா என்ன அர்த்தம், தேவதத்தா சியாமகான்னு சொன்னாக்கா கருப்பா இருக்கிறவன் தேவதத்தன்னாக்கா ரெண்டு ஒரே வஸ்துதானே. அந்த மாதிரி அக்னிதான் வைஸ்வானரன் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம், ஜாகராஜன் வைஸ்வானரன் தான் மீன்ஸ் பட்டமா சொல்லிடுத்து. அது மட்டுமா இருந்தது அந்த ரூபகம் பண்ணிடுச்சு. இந்த ஹிருதயம் தான் காரபத்திய அக்னி, மனசுதான் தட்சிணாக்னி, அவனுக்கு வாய் இருக்கே இந்த உபாசகன் வாய் அதுதான் ஆகவணி அக்னின்னு மூணு அக்னிகள், மூணு அக்னிகளை ரூபகம் பண்ணி விட்டுருச்சு. இதெல்லாம் இந்த அக்னின்றது ஜடராக்னியே மூணு அக்னியா, மனசு என்ன வாய் என்ன
அந்த மாதிரி ஹிருதயம் என்ன, எப்படி மூணு அக்னிகளை கல்பிச்சுடுத்து உபனிஷத்து. அதே மாதிரி இந்த பிராண ஆதாரத்துவம் பிராணாகுதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிராண பிராணா யஸ்வாஹா பிராணா யஸ்வாஹா நம்ம பரிசேஜனம் பண்ணிட்டு அஞ்சு ஆகுதிகள் பிராண அபான தியான உதான சமானன்னுட்டு அஞ்சு பிராணாபான உதான சமான ஆகுதிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நித்தியப்படி பிரசாதத்தை போட்டுக்கிறோம். அதன் பிறகுதான் சுமாதத்தை வாங்கிட்டு அமிர்த உபஸ்தான மசின்னு சேர்த்துக்கிறோம். அதன் பிறகு பிராணாயஸ்வாகா பானாயஸ்வாக யானாயஸ்வாகன்னுட்டு அந்த அஸ்தோதகம் பிடிச்சிட்டு சேர்த்துக்கிறோம். அதன் பிறகு அஸ்தோதத்தை அலம்பிக்கிறோம். அதன் பிறகுதான் நம்ம பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இப்படி அந்த முதல் ஆகுதி முதல்ல சாப்பிட்றேன் அதுதான் ஹோமம் மாறியது. உள்ளுக்குள்ள ஜாடராக்னிக்கு பிராணாயஸ்வாகா அப்படின்னு முதல் வாட்டி அன்னத்தை சேர்த்துக்கிறோம். திருப்பி இருக்கிற நூறு வாட்டி அபானாயஸ்வம் ஜாடராக்னிக்கு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி அஞ்சு அக்னிகள் அஞ்சு முறை பிரசாதத்தை சேர்த்துக்கிறோம் மொழியோ இவைகளுக்கு ஜாடராக்னிக்கு ஆகுதி பண்றோம், ஹோமம் பண்றதா அர்த்தம். இது ஸ்பஷ்டமா சொல்லிடுத்தே. அதனால இவைகள்லாம் வைஷ்வானரன் சொல்லப்படுறது இந்த இவன் தான் ஜாடராக்னி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வைஷ்வானரன் இருக்கானே இவன் புருஷனுடைய உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள பிரதிஷ்டிதமா இருக்கான் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. இப்படி எத்தனை பாருங்க, அயம் சயேஷோ அக்னிஹி வைஷ்வானரன் சாமானாதிகாரியம். வைஷ்வானர சப்தத்தையும் அக்னி சப்தத்தையும் ஒரே விபக்தியில வேற்றுமையில சாமானாதிகாரமா சொல்லிடுத்து. இது ஒண்ணும். ரெண்டாவது மூணு விதமான அக்னியை கல்பிக்கிறது, காரவத்தி அக்னி ஆகவணி அக்னி தட்சிண அக்னின் மூணு அக்னியா கல்பிக்கிறது. அதே மாதிரி பிராணாயஸ்வாக அபானாயஸ்வாகன்னு நம்ம சேர்க்கிற மொழியோ அது ஜாடராக்னிக்கு தான் சேர்க்கிறோம். அப்ப ஜாடராக்னி தான் ஆதாரமா இருக்குது, பிராணாவதிக்கு ஆதாரமா இருக்குது. கடைசியா நூறு யுக்தி அந்த பிரதிஷ்டிதத்துவம் உள்ளுக்குள்ள பிரதிஷ்டிதமா இருக்குது வயிற்றுக்குள்ளே. இப்படி சப்தாதிபியா அந்த பிரதிஷ்டானாச்ச சப்தாதிபியா சப்தம் சாமானாதிகளின் சப்தம் என்ன, அது மாதிரி மூணு விதமா கற்பிக்கப்படுறது என்ன, அக்னிகளா கற்பிக்கப்படுறது என்ன, பிராணத்துக்கெல்லாம் ஆதாரமா பிராணாவதிக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது என்ன, கடைசியில அந்த பிரதிஷ்டானம் உள்ளுக்குள்ள வைத்துக்குள்ள ஜாடராக்னியானது பிரதிஷ்டிதமா இருக்கு இப்படின்னு ஸ்பஷ்டமா வேதம் சொல்லிடுத்து. அதனால இது வந்து ஜாடராக்னி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி வைஷ்வான சுத்தம் பரமாத்மாவுக்கு வராது அப்படின்னு சொன்னாக்க அது தவறு. ஏன் ததா திருஷ்டி உபதேசாது, திருஷ்டின்னா உபாசனம்னு அர்த்தம். இந்த மாதிரி மூணு லோகத்துக்கும் சரீரியாக்கக்கூடியவன், மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் இவன், அப்படிப்பட்ட பரபிரம்மன் வைஷ்வானன் பரபிரம்மன் இருக்கே அதுக்கு ஜாடராக்னி சரீரமாக ஜாடராக்னியை சரீரமாக உடையவன் அப்படின்னுட்டு உபாசனம் பண்ணணும். அதுதான் ஜாடராக்னி விசிஷ்டா பரமாத்மா, ஜாடராக்னி சரீரி பரமாத்மா அப்படின்னு நம்ம உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனம் பண்றதுக்கோசரம் இது வந்து இத மாதிரி சயேஷோ அக்னி வைஸ்வானரா, இந்த அக்னி ஜாடராக்னிதான் வைஸ்வானன் சொல்லிட்டு அது கூட உதாரணம் சொன்ன பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாக்கா அகம்னாக்கா நான் அர்த்தம் இல்ல, என்னை சரீரமாக உடைய பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்னுட்டு சாஸ்திரகாரர் சொல்றா. அதுதான் இந்த அர்த்தம். அதனால அந்த மாதிரி விசிஷ்டமா பண்ணணும். அது நீ சொல்ற மாதிரி கேவலம் ஜாடகன் கிடையாது, ஜாடகா இந்த வைஸ்வர சப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னாக்க அசம்பவா திரைலோக்கிய சரீரியாக பரமாத்மா நீங்க சொல்றது. விஸ்வானர் ஆத்மா மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன், மூணு லோகத்துக்கும் சரீரியாக இருப்பவன் ஆத்மாவாக இருப்பவன் சொல்றது. அது கேவல ஜாடராக்னி ஒத்து வருவாது, அசம்பவா சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதே மாதிரியே அந்த ஜாடராக்னிக்கே இந்த மாதிரி மூணு விதமான அக்னியா கற்பிக்கிறதுன்னு எப்படி வரும், சர்வ பிராண ஆதாரன்றதெல்லாம் சொல்ல முடியாது. என பெருமாளே சொல்லிட்டார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினா தேகமாத்திரா பிராணாபானதமாயுத்தா சகாம்யம் நம் சதுர்பிதம் அப்படின்னா சொல்லிக்கிட்டார்.
நானே விஸ்வநாதனா போயிடுறேன், ஜாடராஜ்னியா போயிடுறேன்னு அர்த்தம். ஜாடராஜ்னிய சரீரமா வச்சுட்டு நான் உள்ள பூந்துக்கிறேன், பூந்துட்டு நீங்க சாப்பிடுறதுனா நான் தான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு பிரமாணம் சொல்ற. அதனால இந்த இடத்துல ஜாடராஜ்னியா சொல்லப்பட்டதுன்னா ஜாடராஜ்னி சரீரி பரமாத்மான்னு அர்த்தம். அது காரணம் அசம்பவம், அந்த திரைலோக்கிய சரீரத்துன்றது ஜாடராஜ்னிக்கு வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும். கேவலம் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜாடராஜ்னி நம்ம அண்ணா நம்ம சாப்பிடுற அன்னத்தெல்லாம் ஜெரிக்க வைக்கிறது, அந்த அக்னியானது மூணு லோகத்துக்கும் சரீரியாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, புருஷம் அபிஜெய நம தீயதே, இந்த புருஷன் சைஷோ அக்னி வைஸ்வானரா எத் புருஷ அப்படின்னு இருக்கு. அந்த கேவலம் அக்னி புருஷனா இருக்க முடியாது, அக்னியோட சேர்ந்தவன் தான் புருஷனா இருக்க முடியும். புருஷன்னா என்ன அர்த்தம், ஒரு சேதனம்னு அர்த்தம். ஜாடராஜ்னிக்கு அச்சேதனமான அக்னி, அச்சேதனமான ஒரு சேதனம் ஜாடராஜ்னிக்கு, அது புருஷனா எப்படி இருக்க முடியும்? இன்னொன்னு ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, நிருபாதிக புருஷன் யார் அப்படின்னா பரமாத்மா தான். ஏன்னா புருஷத்துக்கும் சொல்லிட்டு போயிடுச்சு, சஹஸ்ரசீரஷா புருஷா புருஷ கேதே ததும் சர்வம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் நிருபாதிகமான புருஷத்துன்றது பரமாத்மாவுக்கு தான் வரும். ஆகவே ஜாடராஜ்னி இங்க சொல்ல முடியாது. பாருங்க சூத்திரம், சப்தாதித்யா அந்த பிரதிஷ்டானாச்ச நேரிதேன ததா திருஷ்டியுபதேசா அசம்பவாத் புருஷம் அபிஜே நமதீயதே. சப்தாதித்யா அந்த பிரதிஷ்டானாச்ச நேரிதே, அது வரைந்த பூர்வபட்சம். சப்தாதித்யா சப்தம் இருக்கு, தேயேஷோ அக்னி வைஸ்வானரான்னுட்டு ஆதிசப்தத்தினால மூணு விதமாக அக்னியை பரி கல்பனம் பண்றது. இன்னொன்னு பிராணாகுதிக்கு ஆதாரமா இருக்கிறது. நாலாவது அந்த பிரதிஷ்டிதத்துவம்னு சாட்சா சூத்திரத்திலே இருக்கு. நாலு ஹேதுவனால இந்த ஜாடராஜ்னி இருக்கட்டும்னு இருக்கு. நாலுத்துக்கும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு சமாதானம், அசம்பவா சம்பவிக்க முடியாது, சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு, தைலோக்கிய சரீரத்துவம், தைலோக்கிய சரீரத்துவம் இவனுக்கு தான் வரும், பரமாத்மா தான், ஜீவனுக்கு வராது, இந்த ஜாடராஜ்னிக்கு வராது. அது மாத்திரம் இல்லாம அங்க புருஷன் இருக்கு, புருஷ சித்தமானது பரமாத்மாவுக்கு தான் அங்கே இருக்கும். அதனால இங்க வைஸ்வானர சித்தமானது பரமாத்மாவை தான் சொல்லும், ஜாடராஜ்னியும் சொல்லாது. ஒரு பட்சம் முதல்ல ஒன்று கேட்டான், ஏன் ஒரு தேவதையாகவோ அல்லது மூணாவது பூதம் இருக்கே தேஜோ மகாபூதம் அதுவாகவோ இருக்கட்டும், அதுவும் வராது. இப்ப சொன்ன மொழியோ புருஷன் ஒண்ணு சொல்றது, அது மாதிரி அசம்பவாதுன்னு ஒரு ஹேத்து இருக்கு, அது மாதிரி அசாதா சப்த விசேஷாத்துன்னு சொன்னோம். இவைகள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அத ஏவன தேவதா பூதம் அசையேவ, இப்ப சொன்னமே ஹேது அசம்பவாதுன்னு ஒரு ஹேது, புருஷத்தம் படிக்கப்பட்டிருக்கு, பரிமாணம் பிரதிபிஜ இருக்கிறது, இந்த மாதிரி அசாதாரணமான சப்தங்கள் கோண ஆத்மா கிம் பிரம்ம அப்படின்லாம் இருக்கு, அது மாதிரி பிரதிபந்தகமான பாபங்கள்லாம் அழியிறது இந்த உபாசகனுக்கு அப்படின்னு சொல்றது. இந்த ஹேதுக்கள்னால அதையேவ தேவதா, சாதாரண ஒரு தேவதையாவும் சொல்ல முடியாது. அது மாதிரி பூதன்ச அந்த தேஜோ மகாபூதம் தான் இருக்கட்டுமே அப்படின்னா அதுவும் வராது, இந்த ஹேதுனாலேயே வரவே வராது. இதுதான் ஆச்சரியகரமானது, ஆண்டவன் சாதித்த சதசல் நடந்துட்டு இருந்தது. அப்போ கனிம்பாகம் தேவனோ கேள்வி கேட்டார் விஷயம் சொல்றவர், இந்த மாதிரி இந்த சூத்திரத்துல இத பாஷ்யக்காரர் எதுக்கு நாலு கோடி போட்டார், அதாவது ஜாடராஜ்னியா தேவதையா மூணாவது பூதமா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒவ்வொருத்தரும் உங்க பதில் சொன்னான். அப்ப ஸ்ரீமஸ்தம் ஆண்டவர் என்ன பண்ண, ஒண்ணும் இல்ல நம்ம எம்பெருமான சூத்திரானுகுணம் தான் பாஷ்யம் பண்ணுவேன், தன்னுடைய பாஷ்யத்துக்கு தான் சூத்திரத்தை மாத்த மாட்டார், சங்கராச்சார சில விஷயத்துல மாத்திட்டார், அந்த மாதிரி நம்ம எம்பெருமானார் பண்ண மாட்டார். நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணுவாருனாக்கா, நம்ம சூத்திரங்கள்லாம் என்னென்ன சொல்றோக்கோ அந்த சூத்திரத்தை வாங்கணுமாக. இப்ப சூத்திரத்துல பாருங்க, சப்தாதித்யா அந்த பிரதிஷ்டான ஆச்சு அப்படின்லாம் இருக்கிறது கொஞ்சம் இது ஜாடராஜ்னி சொல்லும். அதே மாதிரி அதையே வந்து தேவதா பூதன் சூத்திரக்காரர் சொல்லிட்டார், தேவதையும் இல்லை மூணாவது பூதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதுக்கேத்த மாதிரி சந்தேக கோடி நாலு போடணும், ஏன்னா பரமாத்மான் சித்தாந்தம் பூர்வபக்ஷம் மூணு, அதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணினார் எம்பெருமானார் நாலு கோடி போட்டார். ஏன்னா
இந்த மூணாவது சூத்திரத்துல சப்தாதித்யான்னு ஆரம்பிச்சு ஜானராஜ்யம் விஷயமான ஆக்ஷேபம் வந்தது. அந்த ஆக்ஷேபத்தை சரிகட்டார், அது தவறு என்ன, அதை நிரூபிச்சு நிரூபிக்கிறார். அதே மாதிரி அவையவன் தேவதாபூதம் சேர்ந்ததுனால தேவதையையும் மகாபூத சதீயத்தையும் அடிக்கிறார். அதனால சூத்திர எம்பெருமானார் நம்ம என்ன சூத்திரகாரர் திருவுள்ளம் சந்தேக கூடியில நாலு இருக்கணும்னு, ஒன்னு ஜடராஜ்னியும், இன்னொன்னு தேவதையும், இன்னொன்னு மகாபூதம், கடைசியில இந்த பரமாத்மா, இந்த நாலுத்தையும் சொல்லி அதுல மூணாவது சொல்றதுக்கோசம் சூத்திரகாரர் இந்த மாதிரி பண்ணினார். அதுதான் எம்பெருமானத்தை வந்து சூத்திரகார திருவுள்ள தெரிஞ்சுட்டு பார்க்கிறார். ஏன்னாக்கா அவருடைய விருத்தி கிரந்தத்தை முழுக்க காஷ்மீர தேசத்துக்கு கோத்தாரவனோட போய் அவர் அத்தனையும் பார்த்து ஏகசந்தக்கராகியா இருந்து போதாயன விருத்தி, இது இந்த சம்பிரதாய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆனந்த அவர் திருநாள் அலங்கரிச்சுட்டார், அப்ப எம்பெருமானார் போய் சேவிக்கணும்னு போச்சு, திருநாள் அலங்கரிச்சுட்டார், அந்த திருமேனியை சரம திருமேனியும் சேவிக்கிறார். சேவிக்கிச்சே மூணு வந்து விரல்கள் திருத்தலத்துல மூணு விரல் வந்து மடக்கின்றது. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி திருவள்ளம் திரிபாஷத்து வியாக்கியானம் கீதைக்கு இது மாதிரி எல்லாம் சொல்றோம். அதுல அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்ய பாஷ்யத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னு அவர் திருவள்ளம்னு விட்டோம். ஏன் ஆனந்தாரி பண்ண தெரியாதா? எத்தனை பிரம்மசூத்திரம் எழுந்துள்ள இருந்த, ஆனா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னு அவர் ஏன் கேட்டார், எதுக்கு அவர் இது பண்ணிண்ட அப்படின்னாக்க, அதுக்கு இதான் சமாதானம். என்ன சமாதானம்னா, அவருடைய திருவுள்ளம் போதாயன விருத்தி இருக்கே அது நம்ம தேசத்துல இல்லை, காஷ்மீர தேசத்துலதான் இருக்கு. அதை எப்படியாவது பார்த்து போதாயன விருத்திக்கு அனுகுணமாக இந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் பண்ணணும்னு ஆள வந்தார் திருவுள்ளம். அதை கேட்டுண்டு அதுக்கோசரம் எம்பெருமானார் கோத்தாழ்வானோட காஷ்மீர தேசத்துக்கு போனேன், சரஸ்வதி அனுகிரகத்தினால் அது கிடைச்சிது, அது அத்தனை ஏகசந்த கிராகியா கிரகிச்சுண்ட. அதனாலதான் பகவத் போதாயனுக்குதான் பிரம்மசூத்திரவர்த்தியும் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபோ தன்மதானுசாரேன சூத்திர அக்ஷராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு அங்க வந்து இது பாஷ்யம் ஆரம்பத்திலேயே. ஏன்னா பகவத் போதாயனுக்குமான பிரம்மசூத்திரவர்த்தி அது பூர்வாச்சாரியனா சங்கிரகமா சொல்லிட்டா, அதுவோ ரொம்ப விஸ்தீர்ணம், இதுவோ ரொம்ப சங்கிரகமா இருக்கு. அதனால எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்கா, ரொம்ப விஸ்தாரம் இல்லாம ரொம்ப சங்கிரகம் இல்லாம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி வாத விவாதங்களும் கொண்டு அதிகாரி ஒவ்வொரு அதிகாரிக்கு அனுகுணமாக திரிபாஷத்தை போதாய நிறுத்தி அனுகுணமாக அனுகிரகிச்ச அதனால அதுதான் விசேஷம். ஆகவே சூத்திரகாரர் திருவுள்ள என்னன்னு தெரிஞ்சுட்டு அவர் பண்றாரு, அதை இவனை தேவதா புரிஞ்சேன்னு ஆண்டவன் சாத்தியரான விஷயம் இதான். இன்னைக்கு ராத்திரி என்ன சார் சுவாமி திருநோம், சுவாமி எழுந்துள்ள பெங்களூர்லயே ஒன்று வந்தார், அவருக்கு நான் போன் பண்ணேன், அப்போ அவர்கிட்ட இதை சொன்னோம்னா அவருக்கு சந்தோஷம் தரல, ஆண்டவன் என்ன அழகா சத்தி கேட்பா அப்படின்னு. இதுதான் நாங்கள் சதசுக்கெல்லாம் போறதுக்கு காரணமே இதான், நம்ம ஏதாவது ஒன்று விஷயம் சொன்னோம்னா ஆண்டவன் அழகான அபூர்வமான விஷயங்களை சாய்த்தார், ஆச்சாரியாலாம் அபூர்வ விஷயங்களை சாய்த்தார், என்ன சார் சுவாமி ஆகட்டும், வரதா சார் சுவாமி ஆகட்டும், ஆண்டவன் ஆகட்டும், எல்லாரும் அதெல்லாம் சிவசாமிச்சாரெல்லாம் சாய்க்கலாம் கேட்டு 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 நிறைய அனுபவிச்சிருக்கோம். நல்லா இது சிவசங்கத்தார் ஒரு அழகான விஷயம் சாதித்தார், அதை அந்த அரியணை வளர்த்து அவசியம் வைக்காமிக்கிறேன். ஆச்சரியது இது நாலாவது சூத்திரம். அஞ்சாவது பாருங்க, இப்போ அக்னின் இருக்கு வைஸ்வானரன் இருக்குது, இந்த ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தம் எப்படி, அக்னியும் வைஸ்வானரனும் ஒன்று, அக்னி சரீரகன் வைஸ்வானரன், அக்னியை சரீரமாக உடையவன் வைஸ்வானர் ஆத்மா அப்படின்னு சொல்லிவிட்டார் சூத்திரகாரர் அப்படின்னு நீங்க சாதிச்சுட்டார். ஆனால் ஜெயமினி மகர்களுடைய திருவள்ள என்ன பாருங்க, சாட்சாதப்பியவிரோதன் ஜெய்வினிஹி அப்படின்னுட்டு அவர் சொல்றார். இந்த சாட்சாதப்பியவிரோதன் ஜெய்வினிஹின்றது நிறைய இடத்துல நம்ம உதாரிக்கிறோம். ஏதாவது அர்த்தம் சொல்லச்ச சப்தங்களுக்கு நிறைய விதமா அர்த்தம் சொல்லணும். காரணத்தை கொண்டு காரண பெயர், இடுகிரி பெயர், இப்படி எத்தனையோ இருக்கு. நாம இடுகிரி பெயர்லாம் பார்த்துருக்கோம், ஆகாச சப்தத்துக்கு இடுகிரி பெயர், பூதாகாசம் இருப்போம். காரணப்பெயர் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறது, எல்லாத்தையும் பிரகாசிக்க இருக்கிறதுன்னு காரணப்பெயரா அர்த்தம் பண்ணணும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஜெய்மினி மகர்ஷி என்ன சொல்ல, இப்போ முன்னாடி சொன்னது அந்தந்த வஸ்துவனுடைய சரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம். ஆனா ஜெய்மினி மகர்ஷி என்ன திருவள்ளப்படுறார் அப்படின்னாக்க, வைஸ்வான சப்தம் மாதிரி அக்னி சப்தம் கூட
சாக்ஷாத்து நேர அர்த்தத்தை சொல்லும். அக்னிக்கு சரீரி பரமாத்மான்னு சொல்ல வேண்டாம், அக்னிக்கு சரீரி பரமாத்மா, அக்னிக்கு ஆத்மா பரமாத்மா, அக்னியை சரீரமாக உடையவன் பரமாத்மான்னு சொல்ல வேண்டாம். அக்னி சப்தமே நான் சாக்ஷா பரமாத்மா தான் அர்த்தம். எப்படி அப்படின்னா வைஸ்வான சப்தத்துக்கு என்ன அர்த்தம், விஸ்வேஷாம் நரானாம் நேதா வைஸ்வான அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷியால் இருக்காளே அவளுக்கெல்லாம் நேதாவா இருக்கான், நேதான்னு தலைவன், நல்ல மார்க்கத்தில் அரிசின் போறவன், முன்னாள் அரிசின் போறவன் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுட்டு வைஸ்வான சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். சாட்சாத் இதுக்கு வந்து சரீரி சரீராத்மான்னு சொன்னா தத்வாரகமா போயிடும், தத்வாரகமா தேவதத்த வரான்னு சொன்னான். இப்ப தேவதத்தன்ற உடம்பு வருதா அல்லது தேவதத்தன் உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா வருதான்னு சந்தேகம் வருது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தேவதத்தன் வரான்னா அவன் ஆத்மா தான் வரான். அப்ப தேவதத்தன் சப்தம் அவன் சரீரத்து தான் சொல்றது, அவன் ஆத்மாவுக்கு தேவதத்தன் பேர் இல்லையே, தேவதத்தோ அகச்சதி தேவதத்தா அகச்சதி. அப்ப தேவதத்தன்ற ஆத்மாவுக்கு பேர் கிடையாது, தேவதத்தன்ற பேரு இந்த உடம்புக்கு தான் இருக்குது. இப்போ தேவத்த சப்தத்துக்கு துவாரா அந்த உடம்பு துவாரா தான் அந்த ஆத்மவாட்சின்னு சொல்றோம். தேவதத்தன்கிற ஆத்மா வருகிறான், தேவதத்தனை சரீரமாக கூட ஆத்மா வருகிறான்னா அந்த சரீரமானது இவனுக்கு துவாரமா இருக்கு, சத்வாரகம்னு சொல்றோம். ஆனால் இங்க எப்படி பாருங்கோ தேவினி சொல்றது, விசேஷாம் நரானாம் நேதா அது மாதிரி அக்ரம் நயதீதி அக்னிஹி அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்றதுனால இதுல வந்து அக்னிக்கு சரீரி வைஸ்வானனுக்கு சரீரின்னு வரலையே, அக்னி சத்துவத்துக்கு சாட்சாத்து பரமாத்மாவே அர்த்தம், அக்னி சரீரின்னா அர்த்தம் கிடையாது, அக்னியே பரமாத்மா தான். ஏன் அப்படின்னா அக்ரம் நயதி வெண்ணாடி ஆயிடுச்சுன்னு போறான். இது இது வந்து சாட்சாத்தாவே அர்த்தம் கிடையாது, இதுதான் முதல்ல சொன்னது அபரிதான வர்த்தி, இங்க சொன்னது இந்த மாதிரி எப்படின்னாக்க சாட்சாதாகவே அர்த்தம் பண்ணிடும், பரமாத்மா பரமா அர்த்தம் பண்றது. அப்படி அர்த்தம் பண்றதுனால இந்த இந்த ஜெய்மினியுடைய திருவுள்ள இது மாதிரி இருக்கு. இது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, சில இடத்துல சரிய விஷயம் சொல்லணும், சில இடத்துல சரீராத்மாவும், இன்னொரு இடத்துல சாட்சாதாக சொல்லணும், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக இது சொல்லணும், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக தான் இது சொல்லணும். அதனால இங்க ஜெய்மினி மகரிஷி சொல்றது நமக்கு சரியானதுதான், நம்ம சூத்திரக்காரருக்கும் திருவுள்ளம் தான் அது, அதை தவறையே சொல்லல அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதன் பிறகு சரி அப்படி பார்த்தோம்னாக்க அங்கங்க இந்த மாதிரி இதுவா சொல்றதே, அவுப்பமன்யார் என்ன சொன்னார், என்னுடைய இந்த துலோகம் இருக்கே சொர்க்கலோகம் அதுவே வைஸ்வானர் ஆத்மா அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொருத்தர் ஆகாசமே, இன்னொருத்தர் வாயுவே சொன்னார், இன்னொருத்தர் ஆதித்யன் சொன்னார், அதுக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? இப்ப இத மாதிரிலாம் திருச்சி திருச்சி சொல்றதுக்கு என்ன காரணம், அது நீ சொல்லணுமே, அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சூத்திரக்காரர் பதில் சொல்ற, ஒண்ணுமே இல்லை, அபிவியக்தி எழுதி ஆஸ்மத்தியா, அபிவியக்தி வெளிக்கொணர்றது, வெளிக்கொணர்றதுக்கோசம் தான் சொல்லப்பட்டது அது. எப்படி அப்படின்னாக்க இது வந்து பரமாத்மான்றது அனவச்சின்னன் தான், அனவச்சின்னன்னு என்ன அர்த்தம், அபரிமிதம் எல்லையற்றவன், அவனுடைய ரூபம் எல்லையற்றது, அவனுடைய சுரூபம் எல்லையற்றது, அவனுடைய குணம் எல்லையற்றது, அவனுடைய பிரவர்த்திகள் கிரியைகள் எல்லாமே எல்லையற்றது தான். ஆனால் இங்க அப்படி இல்லை, உபாசனமானது அபிவியக்தி இருக்கணும், உபாசனத்தை கொண்டு வரணும், உபாசனத்துக்கு ஒரு ஆலம்பனம் இருக்கணும் கொஞ்சம், அந்த ஆலம்பனத்துக்கோசம் இங்க சொல்றது. ஆலம்பனா பிடிப்பு, அந்த பிடிப்பு இல்லாட்டாக்க நம்மளால எதுவும் சொல்ல முடியாது கொஞ்சம். அதனால ஆலம்பனன்றது நமக்கு இது முக்கியம், ஆலம்பனம்ன்றது நமக்கு முக்கியம், அந்த ஆலம்பனத்துக்கோசம் இது சொல்லப்படுறது. அதனால அபிவியக்தின்றது உபாசன அபிவியக்தி, உபாசனம் வரணும் அதுக்கோசனம் தான் சொல்றது. இப்படி ஒரு சுரூபத்தை சொன்னாதான் நம்மளால இதை ரசித்து பெருமாளை நம்ம தியானிக்க முடியும், அதுக்கோசம் இது சொல்லப்பட்டது. அபிவியக்தி ஆஸ்மரத்யா, ஆஸ்மரத் என்ற ஒரு மகரிஷி, அந்த ரிஷி அவரும் பிரம்மவித்து, இவருடைய சமகாலத்தில் இருந்த வாய்வாள் தான், அவருடைய திருவுள்ளம் இது.
சரி, அத மாதிரி இப்படி ஒரு பிரம்மத்துக்கு இத மாதிரி ஒரு புருஷ கல்பனை தலை கண்ணு காது திருமுகம் அது மாதிரி வந்து வக்ஷஸ்தலம் இடுப்பு திருவடி இப்படிலாம் எது கற்பிக்கணும், அதெல்லாம் கற்பிக்கவே வேண்டாமே அப்படின்னாக்கா அப்படி இல்ல, முதல்ல வந்து பிரிச்சு பிரிச்சு சொன்னது எதுக்கு அப்படின்னாக்கா அது உபாசன அபிவியக்தி உபாசனை வரத்துக்கோசரம். இது இப்போ இதை மாதிரி இப்படி கேட்டாலும் இல்லையோ, ஒரு புருஷனாக புருஷனாக சொல்றது எதுக்கு கற்பிக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா இது வந்து அனுஸ்மதேகே பாதரி. அனுஸ்மதி ஸ்மிருதினா ஒரு மாற்றி நினைக்கிறது, அனுஸ்மதினா தொடர்ந்து நினைக்கிறது, தியானிக்கிறது, தியானிக்கிறதுனா உபாசனம் பண்றது. இந்த உபாசனம் பண்றதுன்றது அதுக்கோசரம், வெறும் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொன்னா உபாசனை வராது, ஆலம்பனம் அது இருந்ததுன்னாதான் பெருமாளுக்குள்ளேயே மனசு லயிக்கும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் பாருங்க, பெருமாளுடைய தெய்வங்கள் எதுக்குன்னாக்கா தேவப்பெருமாளை போய் இப்ப சேஷ்டன பௌர்ணமி அது மனசுலயே நிற்கிறார் பெருமாள், ஜொலிக்கிற பிரியாட்டியோட உபயாச்சுமாரோட சேர்ந்து அதை நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ அந்த சந்தோஷம் வெறும் அனுபவிக்கிட்டேவே நல்லா இருக்கே. ஒரு உபாசனம் பண்ணச்ச அந்த திருமேனியையும் திருத்தங்களையும் திருவடியையும் தியானிச்சுட்டே பின்னா எப்படி இருக்கும், அதுக்கோசரம் அனுஸ்மதியே பாதரி. பாதரிங்கிற மகர்ஷி அனுஸ்மதி அந்த உபாசனத்துக்கோசரம் இந்த மாதிரி கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது. அது போட்டோம் இங்க வந்து அங்க வாக்கியமே இருக்கு, ஏற்கனவே நம்ம இப்ப ஸ்லோகத்துல வந்தது, அதாவது பக்ஷஸ்தலம் இருக்கக்கூடிய உபாசகன் இருக்கானே அவனுடைய மார்பு இருக்கு அதுதான் யாக வேதிக்கை, அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு வேதி ஹோமசாலம் ஹோம ஹோம குண்டா இருக்கு. ஹோம குண்டமா இருக்கிறது எது அப்படின்னாக்க இதுதான் இதுதான் இங்கதான் இந்த வேதியா இருக்கிறதுன்றது இவனுடைய ஹதயம் அப்படின்னு எதுக்கு சொல்லணும். அத மாதிரி வரிசையா அந்த இதெல்லாம் இருக்கு, அக்னிகள் இந்த மாதிரிலாம் வரிசையா கல்பிக்கிறது இருக்குது, எதுக்கோசரம் அப்படி கல்பிக்கணும், இது கல்பிக்கவே வேண்டாமே, இந்த மாதிரி கல்பிக்கவே வேண்டாமே, ஆனா இதை கல்பிச்சிருக்காளே எதுக்கு அப்படின்னாக்கா அது ஜெயமணி மாதிரி சொல்றேன், சம்பத்தே அறிஞ்சு ஜெயமணிகிரி சம்பா சம்பத்தின்னு அடையிறது சம்பாதனம்னு அர்த்தம், பாவிக்கிறது என்ன பாவிக்கிறதுனாக்கா பொதுவா ஒருத்த அக்னிஹோத்திரம் பண்றான்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு ஒரு அக்னி குண்டம் இருக்கும், அந்த அக்னி குண்டத்துல இவன் என்ன பண்ணுவான், நெய் எடுத்துப்பான் அவிஷம் எடுத்துப்பான் அதை எடுத்து ஹோமம் பண்ணுவான். ஆனா இங்க உபாசகன் இருக்கானே தன்னுடைய உடம்பையே வந்து அக்னிஹோத்திரம் பண்றத பாவிச்சுக்கிறான், தான் பண்ற உபாசனமே ஒரு அக்னிஹோத்திரம் பாவிச்சுக்கணும், அப்படி பாவிக்கிற சமயத்துல கல்பிக்கிறது தானே தான் சம்பாதனம்ன்ட்டு, இந்த கல்பிக்கிறதுல மனசுலாம் இப்ப கல்பிக்கிறோம் அதுக்கு அந்த கல்பிச்சா கூட அதுக்கும் வேணுமோ இல்லையோ, நம்ம குழந்தைகள்லாம் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல எழுந்துள்ளேனோ எழுந்துள்ளேனாக்கா பசங்கள்லாம் பெருமானுடைய விளையாடுக்கு விளையாண்டுக்கிட்டு ஒரு கண்ணை வச்சு பெருமான சுற்று ஒரு கொட்டாங்கி எடுத்து இதான் சராரி அப்படின்னு சொல்லிட்டான் குழந்தைகள், எம்பெருமானார் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தேன், பசங்களுக்கு கோபம் வந்துருத்தான், ஏ ஜீரே அங்க பெருமாள் ஆதாரம் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சிரி பரிகாசம் பண்றியா சிரிக்கிறியா நீ சீக்கிரம் சராரி வாங்கிக்கோ அப்படின்னு பசங்க சொல்லித்தான். உடனே எம்பெருமானார் என்ன பண்ணேறான், கைய கோப்பிண்டு அதுல சிறந்த வந்து அப்படியே வணங்கி நின்றேறான், இந்த பசங்க என்ன பண்ணித்தான் அருளப்பாடு சொல்லி அவருக்கு பஞ்சபத்திரம் சாச்சுதான். பாவனை எம்பெருமானார் சந்தோஷம் என்னென்ன, திருநொண்டு குழந்தைகள் எவ்வளவு அழகா திருமால் விளையாட்டு விளையாடுறது, எவ்வளவு அழகா எனக்கு சிறார் சாய்ச்சது, மண்ணை தூக்கி பிரசாதம் கொடுத்துதான், மண்ணை இருந்து துழாவி அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இந்த மண்ணை பார்த்தான்னாக்க வாமனன் இந்த மண் இது வேணும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார், வாமனன் எடுத்து அனைத்து திருக்கிரமார் எடுத்து அந்த மண் இதுதானேன்னுட்டோ பராமகிருஷ்ணனாகி அப்படியே பிரளப்பின் பிரளப்பிக்கலாம். அந்த மாதிரி எம்பெருமானருக்கு மண்ணை எடுத்து கையில கொடுத்ததுங்களாம் இந்த குழந்தைகள், அத மாதிரி இதெல்லாம் பாவம் ஒரு கற்பிக்கணும், கற்பிக்கிற ஒரு அக்னி தன்னுடைய உடம்பையே அக்னிஹோத்திரமா அவன் பண்றான் இந்த உபாசகன், அப்படி பண்ற சமயத்துல பிராணாவதி ஆதாரமாகவும் அதான் ஆகுதிகளை பண்றான், அது அக்னிஹோத்திரன்றத அதுல தனியாகும் அந்த அக்னிஹோத்திரமா கற்பிக்கிறான்னு அதுக்கோசரம் வந்தது. இது சம்பத்தேர் ஜெய்மினி
அதனாலதான் வக்ஷஸ்திரமானது உரமா இருக்குது. உரப்பகுதினா என்ன அர்த்தம், வக்ஷஸ்திரம்னு அர்த்தம். அதுதான் வேதிக்கை, ஹோம வேதிக்கையாகிறது. ஏன்னா பெருமாளுக்கு ஆராதனம் அது என்னது, பிராணாவதி. அந்த பிராணாவதியானது அக்னிஹோத்திரமா இருக்கு. அந்த அக்னிஹோத்திரத்துக்கு ஒரு வேதிக்கை வேணும் ஹோமகுண்டம் மாதிரி. அந்த வேதிக்கையானது இவனுடைய வக்ஷஸ்திரமா இருக்குது. அதுக்கோசரம் தான் இது கல்பிக்கிறதுக்கோசரம். சம்பத்தேகே சம்பாதனார்த்தம் இது ஜெய்மினிகி, ஜெய்மினியானவர் அப்படி திருவள்ளப்படுறார். சதாகி தரிசகிதி அதுதான் அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதம் அவித்வான் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி சதா அங்காரான் அபோஹிய பஸ்மன ஜுஹியாத் சாதிருத்யாத் அவயேதேவம் வித்வான் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்லாம் சொல்லி போயிடுது. அதனால இந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா அவனுடைய பாபங்கள்லாம் போயிடும். இது ஒரு உபாசனம். அதை சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி கற்பிக்கிறது. சம்பத்தேர்து ஜெய்மணி சதாகி தரிசகிதி, இந்த உபநிடத் வாக்கியமே இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறது. சாந்தோகம் எடுத்து இந்த வித்தியிலேயே அதனால இது தோஷம் இல்லை. அதன் பிறகு கடைசி சூத்திரம் ஆமணன் திசைனம் அஸ்மின். இப்படிப்பட்ட பரமபுருஷன், எப்படிப்பட்ட பரமபுருஷன் இந்த அஸ்மின், இந்த உபாசகன் இருக்கானே உபாசகனுடைய சரீரத்துல ஏனம் இந்த வைஸ்வானர், வைஸ்வானர் ஆத்மா இருக்கானே பரமாத்மா, அவனை ஆமணந்தி, ஆமணந்தின்னா படிக்கிறா. எப்படி படிக்கிறா அப்படின்னாக்கா வேதம், வேதங்கள்லாம் சொல்றதான் என்னது அப்படின்னாக்கா இந்த தலை அது சொர்க்கலோகமா இருக்குது. அத மாதிரி ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, கண்கள் ஆதித்யன், அத மாதிரி வாயு பிராணனா இருக்கு, ஆகாசம் எடுப்பா இருக்கு, பிருத்வி திருவடியா இருக்குன்னு. இப்படி தன்னுடைய உடம்பு, அவனுடைய காலே பிருத்வி, அதுவே பெருமாளுடைய திருவடி. இவனுடைய இது இடுப்பு, இந்த உபாசனுடைய இடுப்பு, அந்த இடுப்பு ஆகாசம், அதுதான் பரமாத்மாவுக்கும் ஆகாசம். இப்படி வரிசையாக இந்த ஜீவன் இருக்கான உபாசகன், அவனுடைய சரீரத்துல, அவனுடைய சரீரத்துல இந்த ஆத்மாக்கள் இதெல்லாம் இது பண்றது. ஆகவே இந்த பரம ஆமணந்தித ஏனம் அஸ்மின், ஏனம் வைஸ்வானர் ஆத்மாவே அஸ்மின், உபாசகனுடைய சரீரத்துல இப்படி திலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரதிவி பரியந்தம் இவனுடைய உடம்புல, உபாசகனுடைய உடம்புல கல்பிச்சு அதை பரமாத்த பரமாக இவன் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு இந்த உபநிடம் சொல்லெடுத்தோ. அதனால அதை அப்படியே தான் ஏத்துக்கணும். மற்றபடி இங்க வந்து எதுவுமே திருஷ்டி விதியோ எதுவுமே கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஜடராஜ்னி இல்லை, மகாபோதம் இல்லை, இது மாதிரி ஒரு இந்த தேவதா அது அதுவும் கிடையாது. ஏன்னா அவைகளுக்கெல்லாம் இவைகள்லாம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. இது பெரிய சொன்ன கேட்டுக்காது. இப்படி ஒன்பது சூத்திரங்களால இந்த வைஸ்வானர ஆத்மாவானவன் பரமாத்மாதான், அவனும் பரமாத்மா நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு தாக்கி முடித்த இதுல அழகான விஷயங்கள். சாட்சாத பேரோதன் ஜெய்மணிகின்றது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. என்ன இது ஸ்ரீமத் ரகசிய பிரகாரத்துல சுவாமி தேசிகள் உதாரிக்கிறார், அது பேச்சு வாழ்க்கை தெரியும். நிறைய இடத்துல இந்த சாட்சாத பேரோதன் ஜெய்மணிகின்றது அடிக்கடி எம்பெருமானார் நினைச்சு கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வைஸ்வானர் ஆத்மா விஷயமான அதிகரணமானது இது முடிஞ்சது. இப்படி ரெண்டு பாதம் ஆயிடுத்து. முதல் பாதம் யோக விவச்சேதம் முடிஞ்சது, பதினோரு அதிகரணம் அதுல. ரெண்டாவது பாதம் அந்நியோக விவச்சேதத்துல மூணு பாதத்துல முதல் பாதம், அதாவது ரெண்டாவது பாதம், இந்த மூணு பாதத்துல முதல் பாதம், மொத்தத்துல ரெண்டாவது பாதம், அந்நியோக விவச்சேதத்துல ஒரு பாதம் முடிஞ்சது. இதுலயும் கூட அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம், அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் இல்லாத ஜீவன் அச்சேதனம் முதலான அடையாளங்களை உடைய வாக்கியங்கள் இங்க வந்து விசாரிக்கப்பட்டு தீர்மானம் பண்ணி பிரம்மன் தான் சொல்லப்பட்டதுன்னுட்டு இந்த ரெண்டு பாதத்தினாலையும் இப்ப ஸ்தாபிக்க முடித்த மூணாவது பாதம் ஸ்பஷ்டமான வாக்கியங்கள் ஜீவனையோ அல்லது அச்சேதனமான பிரதானத்தையோ ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய வாக்கியங்கள் பிறகு அந்த வாக்கியங்கள்லாம் கொண்டு ஆக்ஷேபிக்க போறார். அதுக்கு சமாதானம் நாளைக்கு தெரிவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய
வேதாந்த குரவே நமஹா.